எல்லாருக்கும் இந்த சைபா டிவி வழங்கும் தமிழ்நாடு என்டர்பிரைன் ப்ரோமோ கான்ஃபரன்ஸ் 2019. ஸோ இது வந்து தமிழ்நாடு என்டர்பிரைன்ஸ் 2019 என்ன ஸ்பெஷல் பார்க்குறீங்களா? இதுதாங்க மூணாவது நம்மளோட தமிழ்நாடு என்டர்பிரைன்ஸ் அவார்டு நம்ம நடத்த போகிறது. ஸோ இதில் இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம லாஸ்ட் டைம் நடத்தினதை விட இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1500 பீப்புள்ஸ் இதுலேருந்து கலந்துக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 வகையான வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டால்ஸ் வந்து இதில் போடுறாங்க. ஸோ அது அதை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல்ஸாக நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன ஸ்பெஷல்ஸ் நம்ம இருக்குன்றதை நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ இளம் பிறையை பற்றி ஒரு சார் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறாரு. ஸோ நம்ம வந்து சார் கிட்டே தெரிஞ்சுப்போம். சொல்லுங்கள் சார், அந்த உங்கள் ப்ராண்டை பற்றின ஒரு சின்ன ஆக்சுவலாக இளம்பிரைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து குழந்தைகள் மத்தியில் வந்து வாசிப்புக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு கேப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் வந்து நான் சமீபத்தில் சுட்டிவுடன் வந்து தன்னுடைய பிரசித்தி வந்து இன்னும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்டாயத்தில் குழந்தைகளுக்கு வந்து இன்றைக்கி எஜுகேஷனை கொடுக்க வேண்டிய காலத்தில் இருக்கும். ஏன்னா அது அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி மொபைல் ஃபோன் ஆகட்டும் இன்டர்நெட் ஆகட்டும் அவங்களுடைய ஸ்பேஸை வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து ஆக்கியபை பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஸ்பேஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இளம்பிறைங்கிற பேரில் வந்து நம்ம ஒரு சில்ட்ரன் மேக்சின் வந்து ரன் பண்ணுறோம். இந்த சில்ட்ரன் மேக்சின் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து, அதாவது குழந்தைகள்கிட்ட வந்து இஸ்லாத்தை வந்து தூய வழியில் கொண்டே சேர்த்துறதுக்காகவும், அட் சேம் டைம் வந்து சொசைட்டி சார்ந்த ஒரு ஹோலிஸ்டிக்காக வந்து அவங்களுக்கான விளையாட்டு, கவிதை, கட்டுரை, சிறுகதைகள் அந்த மாதிரியான விஷயங்களோட ஹோலிஸ்டிக்காக வந்து ஒரு புக்கை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கான ஒரு முயற்சி தான் இந்த இளம்பிறைங்கிறது. இந்த இளம்பிறை புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் மோர் தென் 15 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு மேலே வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஈவன் சில ஸ்கூல்ஸ்லாம் கூட அதை நாங்கள் அப்ரோச் பண்ணி ஸ்கூல்லையும் கூட நமக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கூல்லையுமே வந்து போயிட்டுருக்கு. இதுதான் வந்து பேசிக்காக வந்து சில்ட்ரன் இளம்பிறையினுடைய ஐடியா, அவங்களுக்கான எஜுகேஷனை வந்து கொடுக்கறதுக்காக அவங்களுடைய வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த இளம்பிறைங்கிறது. சார், இப்போ வந்து இந்த இளம்பிறை என்ற ப்ராண்டை வந்து நீங்கள் வந்து இன்னும் வந்து நல்லா இந்த எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிற மாதிரி அப்படி என்ன நீங்கள் அப்படி பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்கமிங் டெவலப்மெண்ட் பிளானில் பற்றின ஒரு சின்ன? ஸோ இளம்பிறை வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறதுக்காக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஒரு யூடியூப்லே ஆகட்டும், அப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படிங்கிற சோஷியல் மீடியாஸில் எல்லாத்தையுமே வந்து நமக்கான தனி டொமைன் இருக்குது, பேஜஸ் இருக்குது. அது நம்ம அது நம்மளுடைய ஐடியாலஜியை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கான முயற்சி செஞ்சுட்ருக்கோம். அது சேர்ந்தும் ஒரு ப்ரோமோ வீடியோ மாதிரி செஞ்சுருக்கோம். இந்த மாதிரியான பெரிய பெரிய ஒரு என்டர்பிரின்ஷிப் ஒர்க் ஷாப்பில் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுற மூலிமா இந்த இளம்பிறையினுடைய இம்பார்ட்டன்ஸை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்துற மூலிமா வந்து இந்த இதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போயிருக்கோம். ஏன்னா மக்களுக்கு இன்றைக்கி வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நீடு இருக்குது, அந்த ஸ்பேஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி ஆகுது. ஸோ அது வந்து மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும், அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ மேலும் இந்த விஷயம் வந்து வளர்ந்து போகிறதுக்கு எங்கள் டீம் வாழ்த்து கற்றுச்சிடும். கண்டிப்பாக தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ.